மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய கதைகளோடு நேயர்களோடு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இருங்க. அதாவது குட்டி போட்ட பாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்கு ஒரு பேர் சொல்லலாம். என்னென்னா, மோகன்குமார் என்ற ஒரு பெரிய பணக்காரன் அந்த ஊரில் இருந்தான். அவனை எல்லாரும் லேவாதேவிக்காரன் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்குவது. ஒரு ரூபா காசு கொடுத்தான்னா 50 பைசா வட்டி வாங்கிடுவான். அந்த ஊரில் யார் வட்டிக்கு கடன் வாங்குவாங்க? எளிய மக்கள், குடியானவர்கள், இவங்க தானே, இல்லாதவங்க தானே போய் வாங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வட்டியை குறைச்சிக்கவே மாட்டான். குடியானவர்கள்லாம் அசலை கொடுக்குற போத கொஞ்சம் இந்த வட்டியை நீங்கள் குறைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவன் சொல்லுவான், எங்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போய் ஆடு மாடெல்லாம் வாங்குறீங்க, அது குட்டி போடுறது. அப்புறம் விதை நல்லா விதைக்கிறீங்க, அதை கதிர் கதிராக அறுத்து அதுவும் குட்டி போடுறது. அப்போ ஏன் பணத்தை மாத்திரம் எப்படி நீங்கள் வந்து வட்டிக்கு நான் வாங்குறேன் நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் கூட அதெல்லாம் குறைச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து எல்லார்கிட்டேயும் கடினமாக நடக்கும் ஒரு மனிதன். அப்போது வந்து இந்த தகவல் தெனாலிராமன் காதுக்கு போகிறது. அப்போ அவன் நினைக்கிறான், இவனுக்கு எப்படியாவது இந்த ஆளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்சவனா இந்த மோகன்குமார் இந்த வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு ஏழை குடியானவன் ஒருவன் இருக்கிறான். அவனும் இவங்கிட்ட நிறைய வந்து கடன் வாங்கியிருக்கான். அப்போது தெனாலிராமன் என்ன பண்ணுறாருன்னா அந்த குடியானவனை அழைத்து வர சொல்கிறார். அழைத்து வர சொன்னவொடனே தெனாலிராமன் ஒரு யோஜனை கூறுகிறார். இதன்படி நீ செய்தால் அவரை நாம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவனும் வந்து அவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். நிறைய அந்த வட்டியை கொஞ்சம் கூட குறைச்சிக்காமல் கடனில் நிறைய கடன் பட்டிருக்காருங்கிறதுனால சரி என்று இவரும் கூறிவிடுகிறார். அதுபடியே ஒரு சிறிது நாள் கழித்து இவன் என்ன செய்கிறான்னா, இவன் வந்து குப்புராமன் அப்படின்னு இவனுடைய பேர். இந்த குப்புராமன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மோகன்குமார் இந்த லேவாதேவிக்காரன் இருக்காரு, அவர்கிட்ட போய், ஐயா என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வேணும் அப்படின்னு இவர் வந்து கேட்குறான். கேட்ட உடனே சரி என்று கூறி என்ன பண்ணுறான் மோகன்குமார், நிறைய இந்த பித்தளை பாத்திரங்களை இவர்கிட்ட கொடுக்குறான். ஆனால் நீ திருமணம் முடிஞ்ச உடனே எனக்கு கொண்டு கொடுத்துடணும் சரியா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக நான் முடிஞ்ச உடனே கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாரு. இவன் என்ன பண்ணுறான், இந்த குப்புராமன் திருமணம் முடிந்தவுடன் இந்த பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அந்த பாத்திரங்களோடு அதற்கு இணையாக குட்டி 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 பாத்திரங்களாக நிறைய இருக்குது, அதையும் கொண்டு வந்து இவர்களிடம் கொடுக்குறார். கொடுத்தவொடனே இவருக்கு மோகன்குமாருக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சவொடனே அப்போ இவர் கேட்குறா என்னன்னு, ஐயா நீங்கள் கொடுத்த போது இந்த பாத்திரங்கள்லாம் சினையாக இருந்தது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம், சினையாக இருந்ததுன்னா கர்ப்பமாக, அதெல்லாம் குட்டி போட்டது, அதனால் நான் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து, அது உங்கள் பாத்திரம் இல்லையா, அதனால் அந்த குட்டி போட்ட பாத்திரத்தையும் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு இவர் கூறுகிறார். கூறின உடனே இவர் வந்து, ஓ ஆமாம்மா, இல்லை அப்படியா, நான் கூட மறந்தே போயிட்டேன், பரவாயில்ல நீ கரெக்டாக என் சினையாகத்தான் இருந்தது எல்லா பாத்திரமுமே, நீ சரியாக என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வேக வேகமாக அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே கொண்டு போய் இவர் வைக்கிறார். வச்ச உடனே என்ன பண்ணுறாரு, சிறிது நாள் கழிந்து மீண்டும் இந்த குபுராமன் இவரிடம் வருகிறார். வந்து, ஐயா ஏதோ ஒரு தோஷம் இருக்கான், அதுக்கு வந்து ஒரு யாகம் பண்ணணுமா, அந்த யாகம் பண்ணுறதுக்கு வெள்ளி பாத்திரங்கள்லாம் வேணும், அதை நீங்கள் தான் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் கூறுகிறார், இல்லை இல்லை நான் அதெல்லாம் கொடுக்கறது வழக்கம் இல்லை, ஆனால் நீ வந்து என்னை நம்பி வந்திருக்க, அதனால் நான் கொடுக்குறேன், ஆனால் நீ யாகம் முடிஞ்சவுடனே என்ன பண்ணணும், இதெல்லாம் எனக்கு சரியாக என்னிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், இல்லை இல்லை ஐயா நான் சரியாக கொண்டு நான் கண்டிப்பாக கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், மோகன்ராம் உள்ளே போய் அந்த வெள்ளி பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறார். கொடுத்த உடனே, இந்த பாரு நல்லா பாரு, எல்லாம் சினையாக தான் இருக்குது சரியா, இதெல்லாம் குட்டி போட்ட உடனே எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் கரெக்ட் சரியா அப்படின்னு சொல்கிறார். இவன் உடனே இந்த குப்புறம் அவன் சொல்கிறான், ஐயா போன தடவையே நான் கொண்டு வந்து கரெக்ட் சரியாக கொடுக்கலையா, கண்டிப்பாக நான் கொடுத்துடுவேன் ஐயா அப்படின்னு சொல்கிறார். அப்போவும் இந்த மோகன்குமாருக்கு என்னென்னா ஒரு பேராசை என்னென்னா, உடனே இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இந்த கலசத்துக்கு ஒரு மரகதம் தங்கம் எல்லாம் பதித்து ஒரு சொம்பு கொண்டு வர்றார். கண்டிப்பாக இந்த மாதிரி யாகம்லாம் இது பண்ணுற போது இந்த தங்க சொம்பு உனக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும், இடியும் நீ எடுத்துகிட்டு போ, இதுவும் பாரு எவ்வளோ கனமாக இருக்குது பாரு, இதுவும் சினையாக தான் இருக்குது, இதுவும் குட்டி போட்டவுடனே கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதவிக்கு நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போயிடறான். எடுத்துகிட்டு போய் நேரம் என்ன பண்ணுறான், தெனாலிராமன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பெட்டியில் வச்சு பூட்டுறாரு. பூட்டினவொடனே
நீ வந்த இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீ இந்த இடத்துலயே இருக்காத, கண்டிப்பாக உன்னுடைய வீட்டை தேடி அவர் வருவார், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் தென்னாலிராமன். சரி என்ற இவன் போய்விடுகிறான். இந்த மோகன் வாக்கை என்ன ஆச்சுன்னா, என்ன இப்போ வாங்கிட்டு போன பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கல, இவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து நாள் கழித்து திரும்பி வந்து இங்கே வருகிறான். வந்து இவங்கிட்ட என்ன எங்கேயா பாத்திரம்லாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் முழி மொழி முழிக்கிறான். உடனே இவன் சொல்கிறான், ஐயா எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த அந்த பாத்திரமெல்லாம் சினையாக இருந்தது இல்லையா, எல்லாம் கஷ்ட பிரசவம் போல் இருக்குது, டப்பு டப்பு டப்புன்னு செத்து போச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான். சொன்ன உடனே என்ன என்னை மடையன் நீ நினச்சியா, அது எப்படி அதெல்லாம் பாத்திரமெல்லாம் செத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோபமாக கேட்குறான். கேட்டுட்டு வாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அடுத்த நிமிஷமே யோசிக்காமல் தர தர தரதான் இழுத்துட்டு அரசவைக்கு இவனை கொண்டு போய் நிறுத்துகிறான். அரசனிடம் இந்த வழக்கு வருகிறது. அரசன் வந்து கேட்ட உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த குப்புராமனை பார்த்துட்டு என்ன பாத்திரம் குட்டி போடுமா அப்படின்னு இவர் கேட்கிறார். உடனே ஐயா அதை நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார், அவரையே கேளுங்க, அவருடைய பணமும் குட்டி போடும், அவரோட பாத்திரமும் குட்டி போடும், சினையாக இருந்ததுன்னு சொல்லி அவர் கொடுத்தாரா இல்லையான்னு அவரையே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறார். உடனே அப்போது தெனாலிராமன் அங்கே வருகை தருகிறார். அவர் சொன்ன மோகன்குமாருடைய பணம் மாத்திரம் வட்டி அதாவது குட்டி போடும், அவருடைய பாத்திரமும் குட்டி போடும், ஐயா இது ஒன்றும் பொய்யில்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறார். உடனே அங்கே அரசன் சொல்கிறார், ஓ இது அப்படி விஷயமா என்று சொல்லி, ஆமாம் ஒரு பிரசவத்தில் தாய் வந்து இறந்து போகுது சாதாரணம் தானே, அப்படித்தான் போல இருக்கு, இறந்து போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு இவர் சொன்னோன்னு அரசவையில் அனைவரும் சிரிக்கிறார்கள். அப்பொழுது தான் இந்த மோகன்குமாருக்கு அதாவது தான் எந்த அளவுக்கு பேராசைப்பட்டிருக்கிறோம் என்பதே அப்பொழுது தான் அவருக்கு தெரிகிறது. அதாவது வாழ்க்கையில் மனிதர் ஆசைப்படணும், கண்டிப்பாக ஆசைப்படணும், அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக அதை தேடி வேலை செய்வோம். ஆனால் பேராசை மட்டும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பது மாதிரி தான் இந்த கதையை வந்து எனக்குள்ளே இது போயிடுச்சு. ஆக இந்த கதையும் நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.